வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நல்ல மொறுமொறுன்னு சாஃப்டான ஆப்பம் எப்படி செய்யறது அப்படிங்கறது ஃபுல் டீடைலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆப்பம் மாவு எப்படி அரைக்கணும், அதுக்கான அளவு என்ன, அதுக்கப்புறமேட்டுக்கு ஆப்பம் ஊத்துறதுக்கு முன்னாடி ஆப்பத்தோட பதம் என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் செம்மையாக வரும். இந்த ஆப்பத்துக்கு நான் வந்து தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் காம்போவாக எடுத்திருக்கேன். இந்த ரெண்டும் காம்போவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஆப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆப்பம் மாவு அரைக்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நம்ம சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். வேறு ரெண்டு அரிசியும் மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். அரிசி வந்து நல்லா அலசிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவு மட்டும் உளுந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். இப்போ எடுத்துருக்க உளுந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 டேபிள்ஸ்பூன் அளவு வரும். இதுவும் வந்து ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து இதையும் 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், 6 மணி நேரம் வந்து அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. அதே போல் உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் வந்து 1/2 மூடி துருவி வச்சுக்கணும். கொஞ்சம் 1 கைப்பிடி அளவு சாப்பாடு எடுத்து வச்சுக்கணும். 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு நம்ம சாப்பாடு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மார்னிங் சாப்பாடு செஞ்சோம் அப்படின்னா ஈவினிங் மாவு அரைக்க போகிறோன்னா 1 கைப்பிடி அளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்டவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து வந்து நம்ம கிரைண்டரில் போட்டிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா அரைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் அரிசி போடுவேன். நான் எப்படி ஆப்பமாக ரெடி பண்ணுறேனோ அதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், உளுந்து வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆட்டியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருந்த அரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் பூவையும் எடுத்து வச்சுருந்த சாப்பாடையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். இதையும் வந்து அது கூட ஆட் பண்ணிக்குவேன். சாப்பாடு சேர்த்துக்கலாம். சாப்பாடு சேர்த்ததுக்கப்புறம் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நம்ம தட்டி வச்சுருந்த ஏலக்காயை சேர்த்துக்கலாம். எடை எடைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 20 நிமிஷம் இதை அரைச்சிக்கலாம். 20 நிமிஷத்துலேயே ஆப்பமாவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், 20 நிமிஷம் வந்து மாவு நல்லா அரைச்சாச்சு. இந்த பதம் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஆப்பம் சுடுறதுக்கு மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து எனக்கு வந்து இவ்வளோ இந்த அளவு வந்து மாவு கிடச்சிது. இதை வந்து நான் ரெண்டாக பிரிச்சிட்டேன். பிரிச்சுட்டு நம்ம ஆப்பம் சுடுறதுக்கு தேவையான அளவு மட்டும் மாவு வெளியில் வச்சா போதும். மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஆப்பம் சுடணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி முதல் நாள் நைட் மட்டும்தான் இதை எடுத்து வெளியில் வைக்கணும். இப்போது கிரைண்டர் கழுவுனா தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்பம் வந்து நல்லா தண்ணி மாதிரி இருந்தாலும் சூப்பராக வரும் ஆப்பம். இது வந்து ஒரு 12 மணி நேரம் அளவு இதை வந்து நம்ம வெளியில் வச்சுக்கலாம். குறைஞ்சது 12 மணிலேருந்து 15 மணி நேரம் வந்து இது வெளியில் இருக்கும். பாருங்கள், மாவு எடுத்து வச்சு 12 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவும் வந்து நல்லா புளிச்சிருச்சு. இப்போது ஆப்பம் சுடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் வந்து சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஆப்பத்துக்கு கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஆப்பம் அப்போ வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுவேன். வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பும் சோடா உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பம் மாவு பார்த்திங்க அப்படின்னா ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பதத்தில் இருக்கணும். அதாவது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து ஆப்பம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஆப்பம் ஊற்றுறதுக்கு நல்லா குழியாக இருக்க ஆப்ப சட்டி எடுத்துருக்கோம். இப்போ இதில் தான் நம்ம வந்து ஆப்பம் சுட போகிறோம். ஆப்ப சட்டி சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்பம் ஊற்றணும். இப்போ லைட்டாக தண்ணி தெளிக்கிறேன். பாருங்கள், புஸ்ஸுன்னு சத்தம் விடுதுங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆப்பம் ஊற்றிக்கலாம். ஆப்ப சட்டி சூடானதுக்கப்புறம் 1 கரண்டி மாவை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ அதை அப்படியே சுழட்டிக்கலாம். பாருங்கள், பபுள்ஸ்லாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துப்பேன்.
தேங்காய் சேர்த்து நீங்கள் ஆப்பம் சுட்டிங்க அப்படின்னா ஆப்பத்தோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இது ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள் சைட்லேயெல்லாம் நல்லா மொறுபொருணும், சூப்பராக ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஆப்பம் எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. கார்னர் ஃபுல்லாக நல்லா மொறுபொருன் இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்பம் செம்மையாக இருக்கும். நான் இந்த ஆப்பத்துக்கு இது கூட கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சுருக்கேன், அப்புறம் தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ஆப்பத்துக்கு இந்த காம்போவோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.